ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெட்டித்தமிழன் ஐபிஎஸ் அகாடமி இதுக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம ஓவரால் வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஓவரால் வீடியோ பார்ட் ஒன் அண்ட் சைக்காலஜி வந்து பார்ட் டூ அப்படின்னு போச்சு இது இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஓவரால் வீடியோவில் வந்து அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஆறு சஞ்சீகிரண ஜதி என்னும் பட்டத்தை பெற்றவர் சஞ்சீகிரண ஜதி என்னும் பட்டத்தை பெற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் டி முதலாம் மகேந்திரவர்மன் ஓகேவா சிம்ம விஷ்ணு அவினி சிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர் தான் யாரு அப்படின்னா சிம்ம விஷ்ணு ராஜசிம்மன் அப்படின்னு தான் யாருன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் நெக்ஸ்ட் முதலாம் நரசிம்மவர்மன் வந்து மாமல்லன் அப்படின்ட்டு அழைக்கப்படுறவர் கொஷின் நம்பர் இருபத்தி ஏழு தமிழகத்தின் காயல் என்னும் ஊருக்கு இருமுறை வந்த மார்க்கோபோலோ எந்த நாட்டு பயணி தமிழகத்தில் காயல் என்னும் ஊருக்கு இருமுறை வந்த மார்கோபோலோ எந்த நாட்டு பயணி ஆன்சர் ஆப்ஷன் சி வெனிஸ் ஓகேவா அவர் எந்த நாட்டு பயணி அப்படின்னு சொன்னா வெனிஸ் ஓகேவா நெக்ஸ்ட் மொரோக்கோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இபன் பதுதா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொரோக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இபன் பதுதா அப்படின்றவர் வந்து வந்திருக்கிறாரு ஓகேவா பதுதா வந்து மொரக்கோ நாட்டு பயணி நெக்ஸ்ட் இத்தாலி நிக்கோலோ கேண்டி அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலி நாட்டு பயணி கொஸ்டின் நம்பர் இருபத்தி எட்டு விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி தர்மபாலர் நலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யாரு அப்படின்னா குமரகுப்தர் கோபாலர் பால வம்சத்தை உருவாக்கியவர் கொஷின் நம்பர் இருபத்தி ஒன்பது டெல்லி சுல்தானிய மரபை வரிசைப்படுத்துக டெல்லி சுல்தானிய மரபை வரிசைப்படுத்துக ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டு ஒன்று நாலு அஞ்சு மூணு ஓகேவா எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மம் மம்லுக் மரபு ஓகேவா மம்லுக் அப்படி மரபு அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வரணும் ஸோ இது ஒன்று கில்லு மரபு வந்து பார்த்தீங்கன்னா சாரி கில்ச்சி மரபு வந்து ரெண்டாவது நெக்ஸ்ட்டு துக்லக் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது சையத் வந்து நாலாவது நெக்ஸ்ட்டு லே லோடி மரபு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது So answer D. நம்பர் முப்பது தலைக்கோட்டை போர் ஆண்டு. ஆண்டு. போர் நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல தொடங்கி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சுல முடிஞ்சது அலகாபாத் உடன்படிக்கையின்படி முடிஞ்சது நம்பர் நீலநீர் கொள்கை அறிமுகப்படுத்தியவர் யார் கொள்கை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அல்மெய்டா இவர்தான் நீல நீர் கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் போர்ச்சுகீசியர்களின் முதல் ஆளுநர் யார் அப்படின்னா அல்புகர்க் அப்படின்றவர் கொஷின் நம்பர் முப்பத்தி ரெண்டு உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி மெசபடோமியா நாகரிகம் நாகரிகம் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் நெக்ஸ்ட் சீன நாகரிகம் மஞ்சள் ஆறில் தோன்றியது ஓகேவா எகிப்தின் நாகரிகம் நைல் நதியில் தோன்றியது இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சிந்துவெளி நாகரிகம் ஓகேவா சிந்து நதியில் தோன்றியது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி மூணு காஸ்மாஸ் என்பது எம்மொழி சொல் காஸ்மாஸ் என்பது எம்மொழி சொல் ஆன்சர் ஆப்ஷன் டி கிரேக்கம் ஓகேவா பேரண்டத்தை பற்றிய படிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ காஸ்மாஸ் அப்படின்றது எம்மொழி சொல் அப்படின்னு சொன்னால் கிரேக்கம் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி நாலு ஜூபிட்டர் என்ற பெயரால் அழைக்கப்படும் கோல் ஜூபிட்டர் என்ற பெயரால் அழைக்கப்படும் கோல் ஆன்சர் ஆப்ஷன் பி வியாழன் மிக பெரிய கோல் தான் வந்து ப சூரிய குடும்பத்திலேயே மிக பெரிய கோல் வியா மிக அதிகமான துணை கோள்களை கொண்டதும் எது அப்படின்னு சொன்னா தான் ஸோ அது எந்த பெயரால அழைக்கப்படுது அப்படின்னு சொன்னா ஜூபிட்டர் அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுது நெக்ஸ்ட் சனி என்ன பெயர்ல வந்து அழைக்கப்படுது அப்படின்னா சேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது வெள்ளி வீனஸ் அப்படின்ட்டு அழைக்கப்படுது புதன் மெர்குறி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது மிக சிறிய கோள் தான் எது அப்படின்னு சொன்னா புதன் சூரிய குடும்பத்திலே மிக சிறிய கோள் வந்து புதன் கொஷின் நம்பர் முப்பத்தி அஞ்சு ஆசியாவின் மிக நீளமான ஆறு எது ஆசியாவின் மிக நீளமான ஆறு எது ஆன்சர் ஆப்ஷன் சி யாங்ஷி ஆறு இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா சீனாவில் இருக்கு ஓகேவா உலகின் மிக நீளமான ஆறு எது அப்படின்னா நைல் நதி உலகின் மிக அகலமான ஆறு வந்து பாத்தீங்கன்னா அமேசான் ஆறு சிந்து நதியின் மிக பெரிய துணை தான் எது அப்படின்னு சொன்னா சினாப் ஓகேவா கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஆறு கொடைக்கானல் பொறுத்துக்க கொடைக்கானல் ஆன்சர் அதாவது கொடைக்கானல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கு நெக்ஸ்ட்டு டார்ஜிலிங் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மேற்கு வங்காளத்தில் இருக்கு நெக்ஸ்ட் ஷிம்லா இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கு நெக்ஸ்ட்டு மூணாறு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கேரளாவில் இருக்கு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு ஒன்று நாலு ரெண்டு கொஷின் நம்பர் முப்பத்தி ஏழு கூற்று ஒன்று சம வெப்ப கோடு என்பது ஐசோதெர்ம் சம வெப்ப கோடு என்பது ஐசோதெர்ம் ஓகேவா ஸோ கூற்று ஒன்று சரி நெக்ஸ்ட்டு சம காற்றழுத்த கோடு என்பது ஐசோபார் ஓகேவா ச சம காற்றழுத்த கோடு என்பது ஐசோபார் ஓகேவா ஸோ கூற்று இரண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் அனைத்தும் சரி கொஷின் நம்பர் முப்பத்தி எட்டு இந்தியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது இந்தியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை ஓகேவா மின்னியல் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுறதா வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் ஓகேவா மான் சிஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுற நகரம் எது அப்படின்னு சொன்னா இந்தியாவின் மான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது எது அப்படின்னு சொன்னா மும்பை கொஷின் நம்பர் முப்பத்தி ஒன்பது உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி எது உலகிலேயே மிக அதிகமான சாரி மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி எது ஆன்சர் ஆப்ஷன் சி ஏஞ்சல் ஓகேவா எத்தனை அப்படி எத்தனை அடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அடி ஓகேவா மீ சாரி மீட்டர் டார்ஜிலிங் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னால் மேற்கு வங்காளத்தில் இருக்கு நெக்ஸ்ட் யாங்ச்சி எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னா சீனாவில் இருக்கு குற்றாலம் தமிழ்நாட்டில் இருக்கு நம்பர் நாற்பது இந்தியாவின் நீளமான நதி எது இந்தியாவின் நீளமான நதி எது ஆன்சர் ஆப்ஷன் பி கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் நீளம் ஓகேவா நெக்ஸ்ட் கோதாவரி விருத்த கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது வந்து பாத்தீங்கன்னா கோதாவரி ஓகேவா சினாப் வந்து பாத்தீங்கன்னா சிந்து நதியின் மிகப்பெரிய தான் வந்து பாத்தீங்கன்னா சினாப் கொஷின் நம்பர் நாற்பத்தி ஒன்று தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரையாடு நீலகிரி வரையாடு அப்படின்வாங்க கொஷின் நம்பர் நாற்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யார் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜேந்திர பிரசாத் இவர்தான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் ஓகேவா தற்காலிக தலைவர் தான் யார் அப்படின்னா சச்சிதானந்த சின்கா கொஷின் நம்பர் நாற்பத்தி இந்திய அடிப்படை உரிமை எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது இந்திய அடிப்படை உரிமை எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி அமெரிக்கா ஓகேவா